ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கர்ப்ப கேட்க வேண்டிய சுந்தரகாண்டம் இது வந்து ஆல்ரெடி பாகம் ஒன்றுலேருந்து பாகம் எட்டு வரைக்கும் நம்ம ஆல்ரெடி போட்டோம் இது வந்து பாகம் ஒம்பது சீதா வந்து சொல்கிறாங்க ராமணன் வந்து நம்மளை வந்து தூக்கிட்டு வந்து அவரோட இடத்துல வச்சுருக்காரு இது அறிஞ்ச ராமன் அது மட்டும் இல்லாமல் ராவணன் வந்து நம்மளை விரும்புகிறாரு இன்னொரு ஆண் வந்து நம்மளை விரும்புனாங்கிற தெரிஞ்சும் நம்ம உயிரோடு இருக்கணுமான்னு சீதா வந்து நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கணவனை பிரிஞ்சு ஒரு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு கணவன் இல்லாத இடத்துல நம்ம ஒரு வருஷம் கிட்ட இருந்துட்டோம் இனிமேலும் நம்ம இருக்க இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க சீதா வந்து சொல்கிறாங்க சீதாவை கடத்தும் போது என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு மாயமான மானை வந்து தான் ராவணன் வந்து விட்டுருப்பான் அந்த மானை வந்து துரத்திட்டு போகும்போது தான் ராவணன் ராமர் வந்து வெளியில போயிடுவார் அதை பின்னாடி தொடர்ந்து லக்ஷ்மணனும் போகும்போது தான் சீத்தை வெளியில வரும்போது ராவணன் வந்து கடத்திட்டு வருவார் அந்த பொய்யான மான நம்பி நம்மளுடைய ராமரையும் போக சொல்லிட்டோம் லக்ஷ்மணரையும் போக சொல்லிட்டோம் இது வந்து நான் பண்ண பெரிய முட்டாள்தனம்னு சொல்லிவிட்டு சீதா வந்து வருத்தப்படுறாங்க இந்த இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கல்யாணம் ஆன பெண் வந்து சின்னதாக தப்பு பண்ணால் கூட அது அவங்களோட குடும்பத்தையே ரொம்ப பாதிக்கும் அவங்க சொல்கிற ஒவ்வொரு செய செயலும் சொல்லும் வந்து ரொம்ப யோசித்து பண்ணணும்னு சொல்கிறாங்க சீதா வந்து நினைக்கிறாங்க ராமர் வந்து ராவணனையே அழிச்சிட்டு நம்மளை இங்கிருந்து கூட்டிட்டு போனாலும் என்னோட அரண்மனைக்கு நீ வராத உன்னோட கற்பு வந்து நீ கற்புடையவளான் என்று நான் எப்படி நம்புவதுன்னு கேட்டா நான் என்ன பண்றது நான் எப்படி ராமருக்கு வந்து நான் கற்புடையவள் என்று நிரூபிக்கிறதுன்னு சொல்லிட்டு சீதா வந்து யோசிக்கிறாங்க சீதா வந்து நினைக்கிறாங்க இப்போ நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நம்ம தான் காரணம் அதனால் நம்ம வந்து உயிரோட இருக்கவே வேண்டாம் நம்ம வந்து தற்கொலை பண்ணிக்கிறோம் தான் கரெக்டான முடிவுன்னு சொல்லிட்டு அந்த சிம்புசா மரத்துக்கிட்ட போகிறாங்க அங்கே நின்றுட்டு நம்மளுக்கு இல்லை இந்த சிம்புசா மரம் வேண்டாம் நம்ம வந்து குருதி கத்திங்கிற ஒரு பக்கத்திலே ஒரு மரம் இருந்திருக்கு அங்கே போய் இந்த மரத்தில் நம்ம வந்து தற்கொலை பண்ணிக்கிடலாம் எதுக்காக சீதா வந்து அந்த குறுக்குத்தி மரத்தை வந்து தேர்வெடுத்தாங்கன்னா அதோட கிளைகள் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் தற்கொலை கொன் பண்ணிக்கிடும்போது கூட அந்த கிளைகள் வந்து முறிந்து விழாது சீதா வந்து பதினாறு வருஷம் காட்டில் இருந்ததுனால அங்கே இருக்கிற மரங்கள் எல்லாத்த பத்தியும் சீதாவுக்கும் தெரியும் சீதா வந்து அந்த முடிவு எடுத்துக்கும் போது உடனே போய் அனுமார் வந்து சீதா முன்னாடி போய் நின்றுட்டாரு சீதா தூக்கு போடுறத வந்து அனுமான் வந்து தடுத்துட்டாரு தடுத்துட்டு நான் வந்து ராமனோட தூதவன் சொல்றாரு அனுமான் வந்து சட்டுன்னு அப்படியே முன்னாடி வந்து நின்னதும் சீதா வந்து நம் பயந்துட்டா என்னன்னா சீதா முன்னாடி அப்படியே சடனாக அனுமான் வந்து நின்னதும் அப்படியே சீதா வந்து ரொம்ப பயந்துட்டாங்க அனுமான் வந்து சீதாட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஸ்ரீராம் ஜெயம்னு சொன்னோன்னே தான் சீதாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக ஏற்பட்டது என்ன காரணம்னா அப்போ ராமரோட பேரை கேட்ட உடனே அனுமான் வந்து நினைக்கிறாரு நம்மளை யாரும் பாத்திரமும் கூடாது நேரமும் கம்மியாக இருக்குது சீதாவோட பேசுகிற நேரமும் அதனால் நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை அல்லது ஒரு சின்ன ஸ்ட்ரூ கதை மாதிரி சொல்லும்போது சீதா வந்து நம்ம ராவணனோட தூதன் சொல்லிட்டு சீக்கிரம் புரிஞ்சுக்கிடணும் அதுக்கு மாதிரி நம்ம சொல்லணும்னு அனுமான் யோசிக்கிறாரு அந்த நேரத்தில் வந்து ராமனோடைய கடந்த காலத்தோட கதையை வந்து சீதாவிடம் வந்து அனுமான் வந்து சொல்கிறாரு அனுமான் வந்து நினைக்கிறாரு ராமனுடைய சரித்திரத்தை பற்றி நம்ம இப்போ சொல்ல போகிறோம் யாரோட காதலையும் விழக்கூடாது ஏன்னா நம்ம தான் ராமனுடைய தூதவன் நினச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு சீதையிடம் வந்து ரொம்ப மெதுவாக சொல்கிறாரு சுந்தரகாண்டத்தில் அனுமார் வந்து ராமருடைய சரித்திர சொல்கிறது வந்து ரொம்பவே முக்கியமானது ராமரும் சீத்தையும் வனவாசம் போனதையும் அங்கே எப்படி இருந்தாங்கன்னு சொல்கிறதையும் ராவணன் வந்து சீதாவை வந்து எப்படி கடத்திட்டு வந்திருக்காங்க ராமரோடைய அரசர்கள் பற்றியும் அங்கே இருக்கிற நாட்டில் இருக்கிற மக்களை பற்றியும் சுக்குரனோட ஆட்கள் வந்து மாருதின்னு சொல்லுவாங்க மாருதி அவங்கள தான் அனுமானுன்னு கூட சொல்லுவாங்க அந்த வானரங்கள்ல நான் மட்டும் உங்களை தேடி வந்திருக்கேன் சொல்லிட்டு சீதாவிடம் வந்து அனுமான் வந்து சொல்றாரு அனுமான் வந்து இந்த கதையை சொல்லும் போது சீதா வந்து அனுமானையும் பார்க்கல வேற இடத்த பார்த்துட்டே நின்று இருக்காங்க இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சோடனே திரும்பி பார்த்தா அனுமான் ரொம்ப மகிழ்ச்சியில வந்து சீதா வந்து ரொம்பவே ஆனந்தமா இருந்தாங்க அனுமான் வந்து சொன்ன கதையெல்லாம் கேட்டு சீதா வந்து நம்ம இனிமேல் தற்கொலை பண்ணிக்கிட வேண்டாம்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவெடுக்கிறாங்க முடிவெடுத்தோடனே அனுமான் வந்து கேட்குறாரு சீதா வாயிலிருந்தே சீதான்னு சொல்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக கேட்கணும் நம்ம சீதா தேவியை நம்ம பார்த்ததே இல்லை முதல் முறையாக நம்ம பார்க்குறோம் அதுவும் அவங்க வாயாலேயே சீதாங்கிற பேரை வந்து நம்ம கேட்கணும்னு சொல்லிவிட்டு அனுமான் வந்து விரும்பினார் சீதா வந்து தான் வந்து சீதான்னு சொல்லாமல் ராமருடைய பெருமைகள் எல்லாம் சொல்லி அவருடைய மனைவி தான் நான் சீதாதேவின் என்று அனுமாட்ட சொல்லியிருக்காங்க சீதாட்ட வந்து அனுமான் வந்து சொல்கிறாரு உங்களுக்கு நல்ல காலம் வந்துருச்சு அதனால் நீங்கள் எதையும் நினச்சி வருத்தப்பட வேண்டாம் சீக்கிரமே உங்களுக்கு வந்து இந்த இலங்கையிலேருந்து சீக்கிரம் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும்னு சொல்லிட்டு மன ஆறுதலை வந்து ஏற்படுத்துதாரு சீத்தைக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் புதுசாக பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும்